முடியும். ஐஎஸ்ல உங்க இப்போ இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம நடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மணி ஸ்டோட ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அது மூலியமாக எக்கச்சக்க கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே போட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. உங்களோட சப்போர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் வந்து பார்த்திங்க ஃபாலோ பண்ணி வைக்கல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14-ஆம் தேதி இப்போ தான் நமக்கு விண்டர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்குது. ஸோ 14-ஆம் தேதி இன்னொரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதில் இந்த ஒரு பாம்பு பண்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வர்க்கெலாம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9000 டைமண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ 9000 டைமண்ட் இருந்தால் இந்த ஒரு பண்டில் நம்ம கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டாப் அப் வேணும் வந்து கேட்பீங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இல்லை அதுக்கடுத்து டாப் அப் வேணும் இந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெறலாம் ஓகேங்களா. என்ன ஒரு பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட் அண்ட் பெட்டு தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டோட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. கொஞ்சம் லெஜண்டரியான பேக்காக இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டின் குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொடுத்த அந்த மாதிரி எஃபெக்டான பேக்கில் நம்ம குதிக்கும்போது ஜஸ்ட் நம்மளோட ரெக்க ஆடும் அவ்வளோதான். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேக்காக இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஜம்ப் பண்ணும்போது அந்த பீஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த M10 வச்சு வந்து பார்த்திங்கன்னா சுடுது பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு மேபி இன்னும் ஒரு டாப் அப் வேண்டு கழிச்சு இந்த டாப் அப் வேண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு புது பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் டேலே வந்து பார்த்திங்கன்னா தராங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன் வூல்ஃப் ரேங்கட் மோட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரனேட் ஸ்கின் வந்து தராங்க. அடுத்து ஒரு M60 ஸ்கின்னும் ஒரு பேன் ஸ்கின்னும் நியூ ஏஜஸ் ஹியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. எல்லாம் பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ரெட் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் எல்லாம் பக்கத்துக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்திங்கன்னா ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு போட்டு ஒரு லூட் பாக்ஸ் வந்து தராங்க. அதுக்கப்புறம் கவுண்ட் டவுன் டு நியூ ஏஜ் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கேட் போர்டும் கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டும் தராங்க. அதுக்கப்புறம் லாயின் த ரைசிங் டேவா ஆமாம் ரைசிங் டே அப்படின்னு போட்டு ஒரு பேரங்கோட ஸ்கின்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே டில் இல்லை அந்த ஈவெண்ட் இல்லை அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஈவெண்ட்டு இந்த ஒரு பண்டில் 6-pack பண்டிலோட. அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா மான்செட்ருக்கு ஸ்கின் இது எல்லாமே வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி இருக்கப்போகிறோம் அப்படின்னு நியூ ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கப்போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லூட் பாக்ஸ் வந்துங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேக் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ரைசிங் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வச்சிருக்காங்க. லாகின் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வச்சிருக்காங்க ஓகேங்களா. ரைசிங் டேங்குன்னு இவங்க என்னத்தை குறிக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி இது கிறிஸ்மஸ் 24-ஆம் தேதியாக இருக்குமா இல்லை நியூ இயராக இருக்குமா தெரில. 24-ஆம் தேதி தான் மேபி வந்து மீனாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அந்த கேலண்டர் ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து பார்த்துக்கலாம். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளே டின் தான் ரைசிங் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்கின்னு பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பென் குயின் பெட்டோட ஸ்கின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யுனைடட் அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளுக்கு ஒரு பேக் ஸ்கின்னும் இந்த தொப்பி ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காங்க. இந்த தொப்பி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. பேக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சால் காட்டுதான் ஓகேங்களா. பேக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமே காட்டுதேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவார்ட்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வந்திங்கன்னா ரொம்பவும் தாராளம் எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெரிய ஈவெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். December 17 ஆரம்பித்து January 9 வரை வந்து பார்த்திங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ நியூ ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் 8 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் எஃபெக்ட் எடுக்கும்போது எனக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டை போட்டு போங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.